ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாச்சி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி சண்டே, எல்லாருக்கும் லீவு, எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல். சண்டே ஒரு நாள் தான் லீவு, பசங்களோட என்ஜாய் பண்ணுறது. எழுந்திரிச்சதே பார்த்திங்கன்னா 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். ஃபஸ்ட்டு வேலையாக துணி தான் நான் கொண்டு வந்து எல்லாம் மேலே காய வச்சிட்ருக்கேன். ஏன்னா ஃப்ரைடேலேருந்தே எங்களுக்கு வெதர் சரியில்லை. சாச்சு, இப்ப நான் வந்து இங்க பாரு. கோ டாடி கோ, கோ டாடி கோ பண்ணு. என்னது பாடு பாடு பாடு. அது எப்படி பண்ணுவ? கை எப்படி வச்சுக்கணும்? இல்லை நேற்று துவைச்சதாடா? நேற்று துவைச்சதா? சரி, எடுத்துட்டு இங்கே போடு. இங்கே வை, இங்கே வை அம்மா, இங்கே வை, இங்கே வை, அங்கே வை அம்மா. காய்ப்பார் போட்டு பார்த்து வை. அங்கே போடு, அந்த வேஷ்டி இருக்கு பாரு, அங்கே போடு. அங்கடா, அங்கே அந்த அந்த சைடு போடு. ஆ, அதில் போடு. அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் வேணாம். இப்படி வா, இப்படி வா, அங்கே பல்லி இருக்கும் சாகேன். இப்படி இங்கே வா சொன்னேன் அம்மா. அக்கா இதை உடைச்சிதான். அக்கா உடைச்சாலா? பொய் புலுவி, நீ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வீட்டில் உடைக்கிறது. பொய் சொல்லாத சாகன். ஏய் டாகை மிதிக்காதே. நான் லாஸ்ட் வீக் வச்சேன் இல்லையா அந்த செடி, இங்கே பாருங்க. மிளகா வந்துருச்சு நல்லாவே, மிளகா செடி. அதுக்கப்புறம் மல்லி செடி இன்னும் துளுக்கலை, பட் ஆனால் வந்துடும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இது தான் பார்க்க குப்பை மாதிரி இருக்கும். ஆனால் நான் நிறைய வேஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன், தெரியுதா? எல்லாமே வேஸ்ட். சாகன் சாகன், இப்படி பண்ணக்கூடாது சாகன். இது வந்துட்டு இது வந்து அந்த நித்தியமல்லி செடியில் அது அதுவும் துளுத்துக்குச்சு. இது வந்து இன்னொரு மல்லி சும்மா வச்சு அது வரல போல இருக்குது. ஆனால் இங்கே நித்தியமல்லி வந்து துளுத்துருச்சு. இதோ இங்கே அது வந்துருச்சு, இந்த இடத்துல துளுத்துட்ருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா அதில் வந்து எல்லாம் அந்த தேங்காய் நார், வெங்காயத்தோல் எல்லாம் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாள் அப்படியே அது அப்படியே மக்கிடும். ஸோ அதனால் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். காலையிலே ட்ரெஸ் வேலை முடிஞ்சிச்சு, இனிமே தான் போய் டிஃபன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட கார்னர், இங்கே இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு இங்கேயே மீன் விற்பாங்க, மீன் சேல் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் இங்கே வாங்க மாட்டோம், மார்க்கெட் தான் போவோம் இந்த கார்னர்லேயே. ஆனால் நல்லா நல்லா இருக்கும் மீன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லாவே இந்த அது என்ன சகனா, டாடி போவாங்களே, அது பேர் என்னடா, மீன் வாங்கிறதுக்கு போவாங்களே, காசிமேடு. காசிமேட்டோட மீன் இங்கேயே கொண்டு வந்து விற்பாங்க, ஒரு லேடி தான் கொண்டு வந்து விற்பாங்க. பட் நாங்கள் இங்கே வாங்க மாட்டோம், இங்கே காவாங்கரைக்கு போயிடுவாங்க மீன் வாங்கிறதுக்கு. எங்கே ஏதோ இது எங்கள் வீட்டோட அப்படியே கார்னரில். என்னது பின்னாடி ஸ்பைடர்லாம் இல்லவா? பரவாயில்லை.
ஏய் அக்கா வடிக்கலாமா? போ கீழே கீழே போ. சேட்ட சாகன் கீழே போ. இல்ல இல்ல இன்னும் ஒரு செட் இருக்கு சகனா, மெஷின்ல போடுற துணி. சகன் என்ன சார்ஜ் பண்ற? போய் சொல்லாத, மாவு உருட்டுறியா? இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, பூரி வித் உருளைக்கிழங்கு தான். யூஸ்வலாகவே நான் வந்து பூரி சப்பாத்தி இந்த போல் ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சண்டேஸில் தான் பண்ணுவேன். எதனாலனா எனக்கு மற்ற நாள் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காது, ஸோ அதனால் சண்டே தான் செய்வேன். டீஃபால்ட்டாகவே எங்கள் வீட்டில் சண்டேனாலே பூரி அந்த போல் தான் இருக்கும். எப்போயாச்சும் தான் இட்லியார் தோசை அந்த போல் இருக்கும். சஹனாவுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பூரி அவ்வளோவா விரும்ப மாட்டா, பட் சாப்பிடுவா, பட் இருந்தாலும் சப்பாத்தி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஆல்டர்னேட்டிவாக ஒரு வாரம் சப்பாத்தினா ஒரு வாரம் பூரி. சாச்சுக்கு பார்த்திங்கன்னா பூரி பிடிக்கும். சஹனப்பாவும் பூரி வித் உருளைக்கிழங்குனா அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பூரி. சில நேரம் டைம் இருந்துச்சுன்னா சஹனாவுக்கு கொஞ்சம் சப்பாத்தியும் போட்டு கொடுத்துருவேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வெறும் பூரி வித் உருளைக்கிழங்கு தான். இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதெல்லாம் போட மாட்டேன், மிளகாத்தூள்லாம் போட மாட்டேன், வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுவேன். தக்காளி கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை தக்காளி அந்த போல் தான் போடுவேன். யூஸ்வலாகவே நாங்கள் அந்த சண்டே அப்படின்னாலே நைட்டு படுக்கிறச்சே என்ன நினைப்போன்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கணும், நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு படுப்போம். ஆனால் பாருங்கள் அன்றைக்கி சண்டே தான் சீக்கிரமாகவே முழிப்பு வரும். அது எஸ்பெஷலி எங்கள் சாச்சு பாருங்கள், அது காலையிலே எழுப்பி விட்டுரும். அவங்க அப்பாவை பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலே சீக்கிரமாகவே எழுப்பி விட்டுட்டான். அவங்க அப்பா இன்றைக்கி சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாங்க. பட் நானும் சகனாவும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அது இல்லாமல் ஃப்ரைடேலேருந்து போட்ட துணி அப்படி எப்படி என்னென்னா, ஃப்ரைடே வந்து மழை வந்துருச்சு, நாங்களும் ஆஃபீஸ் போயிட்டோம். சகனாவுக்கு ஆன்லைன் கிளாஸ் போனதுனால சகனாவுக்கு தெரியல துணி மேலே இருந்தது. ஸோ எல்லாம் அப்படியே நனைஞ்சிருச்சு. அப்புறம் நேத்திக்கும் வெதர் சரியே இல்லை. அதுக்கப்புறம் நேத்திக்கும் நான் மிஷின் போட்டேனுங்களா, ஸோ எல்லா துணியும் நிறைய எங்கள் வீடே இப்போ போட்டிக்கோலையும் துணி தான் இருக்குது, மேலேயும் ரெண்டு கோடியிலையும் துணி தான் உணர்த்தியிருக்கேன். ஸோ எனக்கு துணி வேலை தான் காலையிலே ஃபஸ்ட்டு வேலை, எங்கள் வீட்டில் துணி வேலை தான் நடந்துச்சு, துணியெல்லாம் கொண்டு வந்து காய வச்சது. இதுக்கிடையில் எங்கள் சாச்சு வேற, அம்மா இதை கொடுங்க அதை கொடுங்க, எங்கள் சாச்சுவை சமாளிக்கிறது தான் பெரிய வேலையே. இதை பாருங்கள் வந்து கரெக்டாக கேட்டுரும், எதாச்சும் எனக்கு இதை கொடுங்கம்மா அதை கொடுங்கம்மா. இப்போ கூட பாருங்கள் இந்த மாங்காய், அந்த மாங்காய் வத்தல் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போகுது. இந்த உருளைக்கிழங்கு மசால் பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு வெறும் கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு கடலைப்பருப்பு போடுவேன். கடலைப்பருப்பு எதுக்குன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு ஒரு அரை தக்காளி அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்குவேன். மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா அது கிரேவி ஃபார்மில் வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கை போட்டுருவேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கடலை மாவை வந்து கொஞ்சம் கரைச்சி ஊற்றுவாங்க. அப்போ கொஞ்சம் அந்த கொஞ்சம் செமி சாலிடாக கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கும். பட் எங்களுக்கு ஒரு நாலு பேருன்றதுனால எங்களுக்கு அது தேவையில்லைன்றதுனால நான் கடலை மாவு போடலை. சும்மா கொஞ்சமாக தண்ணி மாத்திரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா செமி சாலிடாக உருளைக்கிழங்கு மசால் மாதிரி பண்ணிட்டேன், அவ்வளோதான். அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் சகன பாக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக அதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டாச்சு, பூரி போட்டாச்சு. பூரி போட்டுட்ட உடனே அதுக்குள்ளேயே சகனப்பா எனக்கு பசிக்குது, எனக்கு சீக்கிரம் இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னாங்க. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பூரி போட்டுட்ருக்கேன். சகனா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குது பூரி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய எழுதுகிற வேலையெல்லாம் இருக்குது அப்படின்ச்சு. அவங்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறமா சகனாவும் சாரி சாகனும் சகனா டேடியும் இதுக்கு போகிறாங்க, மார்க்கெட் போவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒருத்தவங்க சமைக்க போகிறாங்க, யாருன்னா சகனா டேடி தான். அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் அவங்க என்ன சமைச்சாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் டிஃபன் வந்து பூரி வித் உருளைக்கிழங்கு, எல்லாம் காலையிலே எல்லாம் ஒரு கட்டு கட்டியாச்சு, பூரி போட்டாச்சு. சகன டேடியோட சமையலை வந்துட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், அவங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக சிக்கன் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா அவங்க வீடியோவுக்கு வந்து, இன்றைக்கி அவங்க வந்து நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி சமைங்க அப்படிதான், இதான் நல்லா சாக்கா போச்சுன்னு சொல்லிவிட்டு சரி சமைங்க அப்படின்னு சொன்னேன். அவங்கக்கிட்ட டக்குன்னு நான் சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை நான் வீடியோ எடுக்க வச்சுட்டேன், சாரி அவரை நான் வீடியோ எடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலைல டிஃபன் பூரி வித் உருளைக்கிழங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். எல்லாரும் வீடியோ பாருங்கள். ஓகே பாய், டேக் கேர், டேக் கேர், பாய் பாய். என்ன பூச்சி?
இது மாஸ்க் மாஸ்க் இந்த கட்டு கட்டு இருக்கு. Bye. Bye. Bye.